வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். சிலருக்கு அந்த கேள்விக்கான பதிலை தேடுறதே வாழ்க்கையாகவே இருக்கும். பை த வே, என் பேர் தேவ். நானும் என் கேள்விக்கான பதிலை தேடி தான் இங்கே வந்திருக்கேன். என்னோடய பேஷன், ஹாபி எல்லாமே புக்ஸ் தான். இதனாலேயே மை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு கால் மீ அ புக் வோம். என்னோடய எய்மே ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும் தான். இது எல்லாமே இவர்னால தான், மிஸ்டர் கௌதம், சிட்டியோட ஃபேமஸ் பிளாகர் அண்ட் மை இன்ஸ்பிரேஷன் டூ. சார் கௌதம்? யா சார், ஐ எம் தேவ். ஹாய் தேவ். சாரி சார், வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக். அதான், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் ரிக்வெஸ்ட் பண்ணோடனே வந்ததுக்கு. ஆமாம், ஏதோ முக்கியமான விஷயம் கேட்கணும்னு சொன்னியே, என்னது அது? சார், நான் டிஃபென்ஸ் படிக்கிறேன், பார்ட் டைம் ஆர்டிக்கல் ரைட்டர். உங்கள் பிளாகை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். இன்ஃபேக்ட் உங்கள் பிளாகில் இருக்க ஸ்டோரிஸை படித்து தான் எனக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அண்ட் உங்கள் ஸ்டோரிஸில் இருக்க, நீ ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறல்ல, ஏன் இப்படி தயங்குற? ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஹே மச்சான். என்ன மச்சான், எப்படி இருக்கா? நல்லா இருக்கண்டா. நீ நல்லா இருக்கண்டா? ஆமாம், என்ன இந்த பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது வந்து இன்னும்மாடா இந்த ஃபைல் வச்சு சுற்றிட்டு இருக்க? உனக்கு என்னப்பா, உங்கள் அப்பா அங்கே மல்லியே வேலை கழிச்சிச்சு, எனக்கு அப்படியா? என்னாச்சு இன்டர்வியூ? எப்பவும் போல் தான். ஆமாம், இந்த பைக்கே அது என்னதான் மச்சான், பழைய பைக்கே நல்லா தானே இருந்தது. எவ்வளோ நாள் தான் ஒரே வண்டி ஓட்டுறது, அதுதான் செகண்ட்ஸில் விற்றுட்டேன். உனக்கே தெரியும்ல பைக்ஸ்னால் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ட்டு, சொல்லியிருந்தேன் நான் வாங்கியிருப்பேன்ல. செகண்ட்ஸில் நான் 80க்கு விற்றுண்டா, உன்னெல்லாம் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது மச்சான். ஏமாச்சான், ஏமாச்சு, கிளம்புறேன். சார், டே தம்பி இங்கே வா. என்னண்ணா? இதை கீழே போட்டு அப்படியே போயின்னு இருக்க. தேங்க்ஸ்ண்ணா. ஆ, மச்சான் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காது, அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், வாடா. டேய், என்னையும் எங்கள் அப்பா மாதிரி அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட சொல்கிறியா? போடா. மச்சான் என்ன மச்சான் இந்த பக்கம்? உனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கான்னு சொன்னல, அவர்கிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? சரி வா.
அண்ணா. வாடா புலி. நம்ம பையனா? பேர் சத்திரியன். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லலாம். டேய், உனக்கு எத்தனை முறை சொல்லுது வெள்ளேறிய பசங்களை கூப்பிட்டு வரதுன்ட்டு? நம்ம பையனா? குமாரண பையனா? குமாரண பையனா? அவன் பார்த்தேலேடாவண்ணா. சரி, இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை, நான் பார்த்து சொல்லி அனுப்புகிறேன். ம், பார்த்துக்கலாம் போ. நான் இன்றைக்கி இப்போ அர்ஜெண்ட்டாக வேலை தேவைப்படுதுண்ணா. என்ன சொன்னாலும் செய்வேண்ணா, எந்த வேலையும் இருந்தாலும் பரவாயில்லண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரி, காலைல புலி வருவான், அவன் கூட வா, என்ன வேணும்னு சொல்லி அனுப்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சார், லாஸ்ட் வீக் உங்கள் பிளாகில் கோட் 37 ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் கிளைமேக்ஸில் ப்ரோட்டோகனிஸ்ட்க்கு என்ன அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டிங்க. ஸோ அதை பற்றி கேட்கலான் தான். இதுக்காக என்னை இவ்வளோ தூரம் வர வச்ச? சார், இது ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். வாட்? எதுக்காக நீ இதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிற? ஐ மீன், வாட்ஸ் த யூஸ்? இல்லை சார், உங்கள் பிளாகுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கலாம், ஆனால் இது ஆர்டிக்கலாக வந்துச்சுன்னா படிக்கிறவங்க லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் சார். சரி, நான் சொல்கிறேன். அவன் பேர் சத்திரியன். ஒரு சின்ன காலனியை சேர்ந்தவன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தான். யோ, இது அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு வாயா. டேய் தம்பி, இங்கே வா. என்னண்ணா? இதை கீழே போட்டு அப்படியே போயின்னு இருக்க. தேங்க்ஸ்ண்ணா. ஆ, நாயா, அவனை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா? அவன் பேர் மணி சார். நம்ம ஸ்டேஷன்லேயே ஆல்ரெடி 4-5 கேஸ் அவன் மேலே இருக்கு. அவன் தான் ஏரியா பசங்களை வச்சு செஞ்சுன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏரியாவில் போய் விசாரிக்க வேண்டியதானே? நீங்கள் வேறு சார், அது மோசமான ஏரியா. ஒருத்தன் வாய திறக்க மாட்டான். நம்மளா எதனா பண்ணாதான் உண்டு. புலிக்கு ஆல்ரெடி ஸ்கெட்ச் தெரியும். இருந்தாலும் உனக்காக ஒரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சரியா? புலி நம்ம கேரில தான் நின்று வண்டி தட்டின 5 செகண்ட் புள்ளி வண்டி எடுத்துட்டு எதிர் திசையில் போயிடுவான். நீ போன் பேசினே அவன் போற சைடில் போயிடு. கொஞ்ச தூரம் போனதும் அவனே வந்து உனக்கு பிக்கப் வேலை. இந்த பேன் சொதப்பிச்சுனா கண்டிப்பா சொதப்பா. ஆ, ஹலோ. இல்லை, வெளியே ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ணி வந்திருக்கேன். ஏன்? நான் வர இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகுமே. ஆ, ஓகே. ஆகாஷ், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஆஃபீஸில் ஒரு 1 ஹவர் பெர்மிஷன் சொல்லிடுறியா? சரி, ஓகே, தேங்க்ஸ்டா, பாய். சார், சத்திரியன் மாதிரி படித்த பையன் தப்பு பண்ணுறது தப்பில்லையா சார்? நம்ம சொசைட்டியில் படிக்காதவனோட படித்தவன் தான் தெளிவாக தப்பு பண்ணுறான். ஆனால் நீ கேட்ட அதே கேள்வி தான் அப்போ அவனும் கேட்டான். நான் சொல்ல சொதப்பாதுன்னு. அதெல்லாம் சரிண்ணா, திருடுறது தப்பு இல்லையா? என்னடா இவன், நல்லவன் நான் வந்து நான் சொர்க்கத்துக்கு போகிற, உன்னை சுற்றி பாடுறா, நீ வாழ்றதே நரகத்தில் தான். இங்கே எவனும் நல்லவன் கிடையாது, நல்லவன் மாதிரி நடிக்கிறான். இப்போ சொல்லு, நல்லவன் நான் நடிக்க போறியா, சந்தோஷமாக வாழ போறியா?
அதுக்கப்புறம் அவனும் புள்ளியும் சேர்ந்து தனியாகவே வண்டி அடிக்க ஆரம்பித்தாங்க. ஆஸ்ட்ரிச் தெரியுமாப்பா? சார், ஆஸ்ட்ரிச்ப்பா. அது என்ன பண்ணுமா, ப்ரெடேட்டர்ஸை பார்த்தோன்னே தன் தலையை மண்ணுக்குள்ளே போட்டு ஐ எம் சேஃப்னு நினச்சிக்குமா. அதே மாதிரி தான் தப்பு பண்ணுறவங்களும் தப்பை சரியாக தான் பண்ணுறோம், வி ஆர் சேஃப்னு நினச்சிப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி ஒன் ஹஸ் எ ஜட்ஜ்மெண்டே. ஹலோ, ஆ பார்த்துக்கலாம், ஆளெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார். ஆ சொல்லுங்கள், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அப்புறமா கூப்பிட்றேன். நான் உன்னை எப்போ சேவ் பண்ண சொன்னேன்? அடுத்த வாரம் ஃபேமிலியோடு கோயிலுக்கு போகிறேன் சார். அதுதான் சார், இந்த பசங்க தானே அது? ஆமாம் சார். எங்கடா மணி? யார் சார் மணி? அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாது சார். ஒழுங்காக சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, அப்புறம் வேறு மாதிரி விசாரிக்க வேண்டியது வரும். அப்படி யாரும் தெரியாதுன்னு சொல்கிறேன்ல சார், நீங்கள் ஆளை மாற்றி கூட்டு வந்துருப்பீங்க சார். உங்களெல்லாம் உள்ளே வச்சு சேர்ந்தால் தான் சரிப்பட்டு வரும். டோ, கூப்பிட்டு போய் அவனை. சார் சார் சார், உண்மையாலே அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது சார். ரெண்டு மூணு நாளாக அவரை பார்க்கவே இல்லை சார். வண்டி தூக்குறது மட்டும் தான் சார் எங்கள் வேலை, மற்றபடி எதுவும் தெரியாது சார். அவர் கொடுத்த காசு கூட வீட்டில் தான் சார் இருக்குது, வேணா எத்தனை வந்து கொடுத்துட்றேன் சார். சார், நான் பிஇ கிராஜுவேட் சார். அன்றைக்கி இவர் கூட என் ரெசியூம் எடுத்துன்னு வந்து கொடுத்தார்ல சார். கொஞ்ச நாளாக நாமும் பற்றி பாருங்கள் சார், ப்ளீஸ் சார். அவன் தான் படிக்கல, தப்பு பண்ணுறான். உனக்கு என்னடா சார், படித்தவங்களாம் இப்போ எங்கே சார் வேலை இருக்குது சார்? படித்த படிப்புக்கான வேலையும் இல்லாமல், ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ காசு இல்லாமல் நாங்களாம் எப்படி சார் மேலே வர்றது? அதுக்கு திருடுவியா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் உள்ள தூக்கி வச்சா தான் சரிப்பட்டு வரும். யோ, கூப்பிட்டு போய் அவனை. சார் 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 சார், ப்ளீஸ் சார் சார். சார், அப்புறம் சித்திரனுக்கு என்ன தான் ஆச்சு? அவன் 3 வருஷம் ஜெயிலில் இருந்தான். வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து வேலைக்கு ஜாயின் பண்ணான். பிளாக் ரைட்டிங்கை அவன் பேஷனாக மாற்றிக்கிட்டான். இப்போது அவன் ஒரு ஃபேமஸ் பிளாகராக இருக்கான். அப்போ நீங்கள் தான் சத்ரியனா சார்? ஆமாம், என் ஃபுல் நேம் கௌதம் சத்ரியன். ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற வலி எப்போ கோபமாக மாறுதோ அது அவனை லைஃபோட 2 எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும். ஆனால் எந்த சைட் போகணுன்றத நாம் தான் டிசைட் பண்ணணும். வாழ்க்கையில் சில நேரம் நம்ம பண்ணுற தப்புக்கு கொடுக்குற விலை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மணி அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே நல்லவன் கேட்டவங்களாம் எவனுமே இல்லை. தேவன் வந்தால் எல்லாருமே திருடங்க தான்.